தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக குன்னூர் கோத்தகிரி தாலுகாவில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் கோத்தகிரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அஃப்ரித் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரபு, இந்த அறிவிப்பு குறித்த தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தங்கமுல்லை. அதாவது நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு இடி மின்னலோடு கூடிய மிக கனமழை பெய்தது. இது மட்டுமல்லாமல் உதகை, குன்னூர் மற்றும் கோத்தகிரி செல்லக்கூடிய மலைப்பாதைகளில் மட்டும் இரவு அடர்ந்த மேகமூட்டத்துடன் கூடிய இந்த பெரிய கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க வந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதே போன்று குன்னூர் பகுதியில் நீண்ட நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக குன்னூர் நகர பகுதிகளில் சாலைகளில் வந்து மழைநீர் வெள்ளம் போல் பெருகெடுத்து காணப்பட்டது. அதே போல் தாழ்வான குடியிருப்புகளின் அருகே மழைநீர் சூழ்ந்தும் காணப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதிகளில் வந்து நீரின் தரம் வந்து கனமழை காரணமாக அதிகரித்து காணப்பட்டது. மேலும் இரவு தொடர்ந்து பெய்த மழை காரணமாக குன்னூர் பகுதிகளில் குடியிருப்புகளின் அருகே லேசான சிறு மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. அதே போல் மரங்களும் விழுந்துள்ளன. மேலும் குன்னூர் பகுதியில் வந்து இந்த பெய்த கனமழை காரணமாக பொதுமக்களின் வந்து இயல்பு வாழ்க்கையானது வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து இந்த மழையின் தாக்கம் வந்து இரவு அதிகமாக காணப்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் 253 இடங்கள் வந்து அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தொடர் மழை காரணமாக தற்போது நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் 456 பேரிடர் மீட்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டும் கனமழை காரணமாக ஏற்படும் அபாய பணிகளை வந்து மேற்கொள்ள 42 பேரிடர் மீட்பு குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல குன்னூர் பகுதியில் வந்து குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் வந்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்மொழி தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபு.